உத்தர நட்சத்திரம் அதே மாதிரி பௌர்ணமி திதியும் கொண்ட இன்றைக்கி பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரம் பத்து நாட்களாக கொடியேற்றத்துடன் ஒவ்வொரு முருகாலயங்கள்லேயும் சிறப்பாக சிறப்பாக நடைபெறுறது வழக்கம் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பாத யாத்திரை போவா முருகப்பெருமானுக்கு மாலை போட்டு பட வீடுகளுக்கும் உண்டானதாக இருக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் எல்லோரும் பழனி முருகராலயத்துக்கு நடைபயணமாக செல்வது உண்டு இந்த நடைபயணமாக செல்கிற பக்தர்களுக்கு போகிறான் நீர்மோறு வாளுக்கு தேநீர்கள்லாம் கொடுத்து பக்தர்கள் திருப்திப்பட முருகப்பெருமானே திருப்திப்பட்டதாக பக்தர்கள் வேண்டிக்கிற வழக்கங்களும் உண்டு கொடுமுடியிலிருந்து தீர்த்து எடுத்துகிட்டு போகிறது பெருந்துறையிலிருந்து தீர்த்து எடுத்துகிட்டு போகிறது முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரகாலம் உக்ரகாலம்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது பால் காவடி பன்னீர் காவடி சந்தன சந்தனக்காவடி போன்ற காவடிகள்லாம் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது சீராபிஷேகம்னு சொல்லுவாள் அபிஷேகம் பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் பங்குனி உத்திரம் முருகா 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 முருகான்னு மன முருகிறவாளுக்கு முருகன் நின்று அருள் செய்யக்கூடிய அற்புதமான தினம் தமிழ் கடவுளா முருகக் கடவுள் அந்த முருகக் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக எல்லா காரியங்களும் வெற்றி பெறும்னு நம்மளுக்கு சொல்லாத பாடல்களில் கந்த புராணத்தில் முருகப்பெருமானுக்கு ஏராளமான விஷயம் பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு முதன்மையாக வந்து இறங்கி அருள் பெறுவார் பனிரெண்டு கண்கள் ஆறு முகங்களை கண்ட முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை தரும் ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடை சூரரை வதைத்த முகமொன்று வள்ளிய மனம் புணர வந்த முகம் ஒன்று முகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் நின்றையம்பெருமானை அழகாக காட்சி அடிக்கக்கூடிய முருகப்பெருமான வேலுண்டு வினையில்லை மயுலுண்டு பயம் இல்லைன்னு வார்த்தையை கொண்டு முருகப்பெருமானை சதாகாலம் வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை தரும் இன்றைக்கி பங்குனி உத்திர நாளில் நினைச்ச விஷயத்தை ஜெயித்து கொடுப்பார் வீட்டில் மேல் படிக்கு பேர் உத்தரம்னு சொல்லுவா அந்த மாதிரி மேலோங்கி மேலோங்கி அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை பார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் உத்திர நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் அப்படின்னு சொல்லிவிட்டாலே அரசாங்கம் அரசியல் இது போன்ற காரியங்கள்லாம் ஜெயித்து கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டவர் ஆனால் முருகனை வேண்டாம் எல்லா காரியமும் ஜெயம் உண்டுங்கிறது சாஸ்திர சம்பிரதாயங்களில் உள்ளது